ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிறு பருப்பு சேர்த்து ஒரு சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சிறு பருப்பை லைட்டாக வறுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்த போதும். ஸோ அது ஆன பின்னால் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான பின்னால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு மீடியம் கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம இதுக்குள்ளே ஆனியன், வெங்காயம், தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, பிகாஸ் நம்ம இது குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம். இப்போது சாப் பண்ணதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண தேவையில்லை. ஸோ மீடியமாக சாப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா அது குக்கரில் போட்டு விசில் வரும்போது, வேகும் போது ரொம்ப கொலையாக கொழிஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதையும் நம்ம இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா குக்கரில் சேர்த்தாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 விசில் வந்தவுடனே ஸ்டீம், ஆஸ் ஐ சேட், ஸ்டீம் கம்ப்ளீட்டாக இறங்கணும். ஸ்டீம் இறங்கின பின்னாலன்னு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்டீம் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு, நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், சுரக்காய் எதுவும் கொழிஞ்சி போல். ஸோ கரெக்டான இதில் வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன கடாயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சும்மா 2, இது கூட கருவேப்பிலை. நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை ஈரத்தோடு போட்டதுனால லைட்டாக ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ ஷூட் பண்ணும் போது ஃபயர் ஆகிடுச்சு, பட் ஆல் குட், எதுவும் பிரச்சனை இல்லை. நான் கேமரா எடுத்துகிட்டு பின்னாடி வந்ததுனால ஸோ ஒன்றும் ஆகலை.
ஸோ நம்ம தாளிப்பை கூட்டோட சேர்த்துக்கலாம். ஸோ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பாடுக்கு, தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.